நம்ம எல்லாரும் நம்மளுடைய நகை நட்டு பணம் காசுன்னு மொத்தத்தையும் எடுத்து அந்த போலீஸ் சாமியாரை நம்பி அவன் கையில கொடுத்துட்டோம். அவன் அதை ரெண்டு மடங்கா செஞ்சு கொடுப்பான்னு. ஆனா அவன் என்னடானா, நம்ம எல்லா நகை நட்டையும் சுட்டிட்டு ஓடிட்டான். அவனை எப்படியாவது நம்ம சீக்கிரம் பிடிச்சே ஆகணும். அப்பதான் அவனுடைய நகையும் பணத்தையும் நம்ம அவ கிட்ட இருந்து மீட்க முடியும். சாமி, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தரா போய் மூளை முடுக்கலாம் அவனை தேடுவோம். அப்பதான் சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்க முடியும். அந்த படுபாவி என் நகை எடுத்துட்டு போய் என்ன பண்ணானோ தெரியலையே. வச்சிருக்கானா இல்ல வித்துட்டானா என்ன பண்றானே தெரியலையே. அவனை எங்கன்னு போய் தேடுறது. அந்த சாமியாரு நகைய டபுள் ஆக்கி குடுக்கறேன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதனாலதான் எங்க அம்மா நகைய குடுக்கும் போது அந்த நகையில நான் ஜிபிஎஸ் செட் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த ஜிபிஎஸ் மூலமா அவன் எங்க இருக்கான்னு நம்ம கூகுள் மேப்ல பாக்க முடியும். அதை வச்சு நம்ம உடனடியா அவனை ஃபாலோ பண்ணி போய் அவனை பிடிச்சிடலாம். ஓஹோ, இப்ப இந்த ஊர நீ தாண்ட போறியா? குழந்தாய், அந்த ஊர் மக்கள் அனைவரையும் நான் முட்டாளாக்கி இவர்களிடமிருந்து சுமாராக ஒரு 300 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து வந்து விட்டேன். இதை நாம் அனைவரும் சரிசமமாக பங்கு பிரித்து முதலில் இந்த ஊரை விட்டு நாம் கிளம்ப வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து அவர்கள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள். யோ, நீ நம்ம நெஜ சாமியார் மாதிரி சுத்த தமிழ்ல பேசிட்டு இருக்க. நீயே எங்களை மாதிரி ஆள் தானே? சாதாரணமா பேசியா? ஒன்னும் புரியல. உன் மூஞ்சிக்கு சுத்த தமிழ் வேற. இங்க பாருங்க, அந்த ஜனக கண்ணில் மண்ணை தூவிட்டு 300 பவுன் நகை ஆட்டை போட்டுன்னு வந்துட்டேன். இதை நம்ம மூணு பேரும் சமமாக பங்கு போட்டுப்போம். பங்கு போட்டுன்னு முதல்ல இந்த ஊரை விட்டு எஸ்ஸா ஆகணும். அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மூணு பேரையும் பிடிச்சி டின்னு கட்டிடுவாங்க. புரியுதா சொல்றது? டே குமாரே, நகையெல்லாம் பங்கு போடுறான். அதுக்கு முன்னாடி யாராச்சும் வராங்களாம் போய் பாருப்போம். நல்லா இருக்கே கதை இது. நான் போய் காவை காக்கணும், நீங்க பங்கு போறேன் என்னை விட்டுட்டு நான் எஸ்ஸா எஸ்ஸா இல்லைன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் இங்கே நிக்கிறேன். இது வந்தாலும் என் கண்ணு முன்னாடி செய்யுங்க. உன்னெல்லாம் நம்பவே முடியாது. உன்னை வேணா சாமியார் அந்த ஊர் ஜனங்க நம்பலாம், ஆனா நீ எப்பேற்பட்ட கேப் மாதிரி எனக்கு தான் தெரியும். அடப்பாவீங்களா, உன்னை சாமியார் நினைச்சு நாங்க எல்லாருமே ஏமாந்துட்டோம். கடைசியில பார்த்தா நீங்க கொல்ல கூட்டக்காரனுங்களா? இருடா, இப்பவே உங்களை புடிச்சு கொண்டு போய் என் ஊர் மக்கள் கிட்ட விட்டுட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஐயோ, ஊர் மக்கள் எல்லாம் விட்டாங்க, சீக்கிரம் இங்க எஸ் ஆகுங்கடா. ஏண்டா, உன்னை நல்ல சாமியார் நினைச்சு எங்க நகையெல்லாம் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா நீ என்னமோ அதை எடுத்துட்டு ஓடலான்னு பாக்குற. ஏதோ எங்க வறுமையெல்லாம் போக்குவன்னு நம்பி தானே எங்க நகையெல்லாம் உன்கிட்ட கொடுத்தோம். அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு ஆப்படிக்கலாம்னு நினைச்சியா? ஹேமா மட்டும் இந்நேரம் அவ நகையில ஜிபிஎஸ் வைக்காம இருந்திருந்தா இந்த சாமியார் அந்த நகையெல்லாம் சுருட்டிட்டு எப்பயோ ஊரை விட்டு காலி பண்ணிருப்பான். இவ்ளோ கேட்டுட்டு இருக்கோம், நீ வாய மூடிட்டு கொம்முன்னு இருக்க. வாய திறந்து பதில் சொல்றா. ஏன், அவனுக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு எங்கேயாச்சும் நகை டபுள் ஆக முடியுமா? நான் தான் சொல்றேன், உங்களுக்கு எங்க பச்சை அறிவு? ஒரே நாள் அவ்வா அம்மா என்னன்னு தானே நீங்க எல்லாம் நகைட்டு வந்து கொடுத்தீங்க. உங்க பேராசை எட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம டபுள் ஆக்கு ட்ரிபிள் ஆக்குன்னு சொல்லுது. அப்படிலாம் ஆக்க முடியுமா? நீங்க உங்க பேராசையால் நகையை ஏமாந்து அதுக்கு நாங்களா பொறுப்பாவோம்? ஊசியில உழைக்காம காசு வரணும்னு எதிர்பார்த்தீங்கல்ல, பணக்காரன் ஆசைப்பட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களை ஏமாத்த பார்த்தேன். அது போகட்டும், அம்மன் நகை திருட்டு போகும்போது எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்ன? ஏன் அந்த நகையை நீயே எடுத்துட்டு போகல? அதுக்கு பதில் நான் சொல்றேன். ஆக்சுவலா இவங்களோட பிளான் என்ன தெரியுமா? டேய் சீக்கிரம் மூடுறா, ஜனங்க வந்துடப்போறாங்க, சீக்கிரம் மூடு. யோ, நீ சொன்ன மாதிரி அம்மன் நகைலாம் திருடிட்டு வந்து இங்க புதைச்சு வச்சிருக்கோம். இந்த நகையோட மதிப்பு எவ்வளவு தேரும்? நீங்க திருடின்னு வந்து போச்ச நகையோட மதிப்பு 10 லட்சம் ரூபா இருக்கும். என்னது, 10 லட்சமா? அதையா மண்ணுக்குள்ள புதைக்க சொல்ற? பேசாம அதை நம்மளே எடுத்துக்கலாம்ல. இந்நேரம் நீங்க நகையை திருடிட்டு வந்தது ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா நகைக்காக தேட ஆரம்பிப்பாங்க. நான் அந்த நேரத்துல போய் இந்த காணாம போன நகை எங்க இருக்குன்னு என்னோட மந்திர சக்தியால கண்டுபிடிச்சு கொடுக்கற மாதிரி கண்டுபிடிச்சு கொடுப்பேன். எல்லாரும் என்ன நம்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களோட நகை நட்டு எல்லாத்தையும் வாங்கி அதை டபுள் ஆக்கி திருப்பி அவங்க கிட்ட தரேன்னு சொல்லுவேன். அவங்க பேராசைனால அவங்களோட நகை எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. அது 10 லட்சம்ல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல வரும். அது எடுத்துக்கு நம்ம அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். யோ, சூப்பர் ஐடியாயா உங்க ஐடியா? இதுதான் இவங்களோட பிளான், தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன தமா துண்டு பொண்ணுக்கு எங்க பிளான் அசால்ட்டா புரிஞ்சு போச்சு. இவ்வளவு பெருசு பெருசா வளர்ந்து இருக்கிறீங்களே, அவங்களுக்கு தெரியலையா? இது எல்லாம் ஒரே நாள பேராசைப்பட்டு பணக்காரனானு ஆசைப்பட்டீங்கல்ல,
அதுக்கான தண்டனை தான் இது. இவாள் ஆண்ட நம்ம ஏமாந்திருந்தா என்னோட நகை மாமியோட நகை எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பான். இவாளை பேச விடாம இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். உங்களை மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கதா செய்வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், இந்த வீடியோல ஊர் மக்களோட நகை எவ்வளவு இருந்தது, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கூடவே உங்களோட ஆன்சர்ஸை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.